வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது விசித்திரமான பல வாழ்க்கை முறைகளை கொண்டுள்ள ராஜநாகத்தை பற்றித்தான். பாம்பு என்றால் படையே நடுங்கும் என்பார்கள். அதிலும் ராஜநாகம் என்றால் அந்த நடுக்கம் இன்னும் சற்று கூடுதலாகவே இருக்கும். ஆம், உலக அளவில் கொடூர விஷம் கொண்ட பாம்பு என்றால் அது ஆப்பிரிக்காவில் வாழும் கோப்ரா என பாம்புகள்தான். அதற்கடுத்து ஆசியாவிலேயே அதிக விஷம் கொண்ட பாம்பு நம்ம ராஜநாகம்தான். உலகில் கிட்டத்தட்ட 2900 வகையான பாம்பு இனங்கள் உள்ளன. இவற்றில் 10 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட நூல் பாம்பு முதல் 28 அடி நீளம் கொண்ட அனகோண்டா பாம்பு வரை வகை வகையாய் பாம்புகள் இருக்கின்றன. இந்த பாம்பு இனங்களுள் ஒரே ஒரு இனம் மட்டும்தான் பறவைகளைப் போல் கூடு கட்டி முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொறிக்கும் ரகம். இந்த பாம்பினத்தின் பெயர் ராஜநாகம். இந்த வகை பாம்புகள் இந்தியா, மலேசியா, தென்சீனா, வியட்நாம் போன்ற நாடுகளிலும், தெற்காசிய பகுதிகளிலும், வடக்கு ஆப்பிரிக்கா மற்றும் பிலிப்பைன்ஸ் பகுதிகளிலும் காணப்படுகின்றன. ராஜநாகங்கள் மிகவும் குளிர்ச்சியான இடங்களில் மட்டுமே இருக்கும். பசுமை மாறா காடுகள் தான் இவற்றின் முக்கியமான வாழ்விடம். ஒரு காலத்தில் அதிகமாக வேட்டையாடப்பட்ட இனம் என்பதால் தற்போது வன உயிரினங்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ராஜநாகமும் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த ராஜநாகத்திலும் 200 இனங்கள் உள்ளன. இவைகள் மற்ற பாம்புகளை விட புத்திசாலிகள். இவற்றின் கண் பார்வை மிக கூர்மையானது. 330 அடி தூரத்தில் உள்ள ஒரு பொருளை கூட மிக தெளிவாக, துல்லியமாக பார்க்க முடியும். இரவிலும் இதன் பார்வை படு தெளிவு. ராஜநாகம் எப்போதும் மற்ற பாம்புகளையே உணவாக உட்கொள்ளும் ரகம். அப்படி பாம்புகள் கிடைக்காத போது ஓணான், அணில், பறவைகள் போன்றவற்றை உண்ணும். ராஜநாகங்களில் ஆண் பெண் இரண்டுமே இணைவதற்கு முன்பு ஒரு விதமான புணுகு வாசனையை வெளிப்படுத்தும். இதுவே நாகப்பாம்பு என்றால் உளுந்து வாசனையை வெளிப்படுத்தும். இந்த வாசனை வைத்துத்தான் கிராமப்புறங்களில் பாம்பு இருப்பதை மக்கள் கண்டுபிடித்து விடுகிறார்கள். ராஜநாகங்களில் ஆண் பெண் இணை சேர்ந்த பெண் 2 மாதம் கழித்து பெண் 30 முட்டைகள் வரை இடும். அந்த முட்டைகளை அடைகாப்பதற்காக இலை, செத்தை, மரக்குப்பைகளை சேர்த்து ஒரு கூடு கட்டும். அதன் பின் அடைகாக்கும். அடைகாக்கும் நேரத்தில் ஆண் பாம்பு பெண் பாம்பையும் முட்டைகளையும் பாதுகாக்கும். 60 முதல் 100 நாட்களில் குட்டிகள் வெளிவரத் தொடங்கும். அவைகள் 50 சென்டிமீட்டர் நீளம் வரை இருக்கும். முட்டையிலிருந்து குட்டிகள் வெளிவருவதற்கு ஒரு நாள் முன்பே அடைகாக்கும் தாய்ப்பாம்பு கூட்டை விட்டு வெளியேறிவிடும். அதன் பின்பு அது எப்போதுமே தன் கூட்டுக்கு திரும்பாது. குட்டிகள் தன்னந்தனியாக சுயமாக வளரும். தாய்ப்பாம்பு இப்படி கூட்டை விட்டு வெளியேறுவதற்கு அதன் தாய்மையே காரணம். அடைகாக்க தொடங்கியதுமே பெண் ராஜநாகம் உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் பட்டினியாகவே இருக்கும். இப்படி 100 நாட்கள் பட்டினியோடு இருக்கும் பெண் ராஜநாகம் ஒருவேளை பசி தாங்க முடியாமல், தன்னையும் அறியாமல், தனது குட்டியை உண்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கூட்டை விட்டு வெளியேறிவிடுகிறது. ராஜநாகத்தின் குட்டிகள் தாய்முகம் பாராமல் தன்னிச்சையாக வளரும். இந்த குட்டிகளின் விஷம் கூட பெரிய பாம்புகளின் விஷம் போல வீரியமாகவே இருக்கும். ராஜநாகம் சாதாரணமாக 18 அடி வரை வளரக்கூடியது. நுனிவாளை மட்டும் தரையில் பதித்து நேராக நிமிர்ந்து 6 அடி உயரத்துக்கு எழுந்து நின்று மனிதனை ஆட்டம் காண வைக்கும் வல்லமை அதற்கு உண்டு. உலகிலேயே கொடுமையான விஷயம் கொண்ட பாம்புகளில் இதுவும் ஒன்று. இந்த பாம்புகள் 20 வருடங்கள் வரை உயிர் வாழக்கூடியவை. சாதாரணமாகவே மனிதனை பார்த்ததும் பயந்து ஒதுங்கிக் கொள்ளும் தன்மை கொண்டதுதான் ராஜநாகம். சீண்டினால் மட்டுமே நேருக்கு நேராக எதிர்த்து நின்று தாக்கும் வல்லமை கொண்டது. இது ஒரு முறை கடித்தால் 7 மில்லி விஷத்தை உடலுக்குள் செலுத்தும். அது 20 மனிதர்களை கொல்ல போதுமானது. மனிதன் என்ன, ஒரு யானையையும் இந்த விஷம் கொல்லும். அந்த கடி 1.5 சென்டிமீட்டர் ஆழமான காயத்தை ஏற்படுத்தும். விஷம் நேரடியாக மைய நரம்பு மண்டலத்தை தாக்கும். முதலில் கண் பார்வை மங்கும். தலை சுற்றி கை கால்களை அசைக்க முடியாத பக்கவாதம் ஏற்படும். இதய இரத்த குழாய்கள் சிதைந்து கோமா நிலை ஏற்படும். அதன் பின் மூச்சு திணறி மரணம் சம்பவிக்கும். ராஜநாகம் கடித்தால் அதிகபட்சமாக 15 நிமிடங்கள் வரை உயிர் இருக்கும். இது கடித்தவர்களில் 80% பேர் மரணத்தையே தழுவியிருக்கிறார்கள். அத்தனை கொடிய விஷம் கொண்டது இந்த பாம்பு. இதற்கு விஷமுறிவு மருந்தும் இல்லை என்பதுதான் மிரள வைக்கும் உண்மை. இந்தியாவில் பல விஷப்பாம்புகள் இருந்தாலும் கூட கட்டுவிரியன், கண்ணாடி விரியன், சுருட்டு விரியன் மற்றும் நாகப்பாம்பு ஆகிய 4 வகை பாம்புகளால் தான் 95% உயிரிழப்புகள் நிகழ்கின்றன. இந்த 4 வகை பாம்புகளுக்கும் விஷமுறிவு மருந்து உண்டு. ஆனால் அதைவிட பல மடங்கு விஷமுள்ள ராஜநாகத்திற்கு விஷமுறிவு மருந்து கிடையாது. அதற்கு காரணமும் இருக்கிறது. கடந்த 50 ஆண்டுகளில் ஒருவர் கூட ராஜநாகம் கடித்து இறந்ததாக வரலாறு இல்லை. உண்மையில் இந்துக்கள் நல்ல பாம்பு என்று பூஜை செய்து வழிபடுவது இந்த ராஜநாகத்தை தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சிகப்பு கலர் பெல் ஐகானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.